நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் 10 வகுப்பு பாடத்திட்டத்தில் 2 யூனிட்டில் கொடுக்கப்பட்டுள்ள ப்ரோஸ் த நைட் த ஹோஸ்ட் காட்டின் என்ற பாடத்தை தான் பார்க்கப் போகின்றோம். ஜேம்ஸ் க்ரோவர் தர்பர் என்கின்ற ஆதர் இந்த ப்ரோஸினை எழுதியிருக்கிறார். ஜேம்ஸ் க்ரோவர் தர்பர் 1894 டிசம்பர் மாதம் 8 பிறந்தார். அமெரிக்காவை சேர்ந்த இவர் ஒரு கார்ட்டூனிஸ்ட், மிகச்சிறந்த ஒரு ரைட்டர், ஹியூமரிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், நாடக எழுத்தாளர் மற்றும் மிகச்சிறந்த நகைச்சுவை மேதை. த நியூயார்க்கர் என்ற மேகசினில் இவரின் கார்ட்டூன்கள் மற்றும் சிறுகதைகள் வெளியாகி மிக பிரபலமாகின. இவரது மிகச்சிறந்த ஒர்க்குகள் மை லைஃப் அண்ட் ஹார்ட் டைம்ஸ், மை வேர்ல்ட் அண்ட் வெல்கம் இட், த கேட்பேட் சீட், த சீக்ரெட் லைஃப் ஆஃப் வால்டர் மிட்டி ஆகியன ஆகும். எனினும் இவர் ஏகப்பட்ட ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியுள்ளார். அதனை இந்த லிஸ்டை பார்த்தாலே தெரியும். இவரின் சிறந்த நகைச்சுவைக்கு கிடைத்த பரிசு 1997 முதல் இவருடைய பெயரில் தர்பர் பிரைஸ் வழங்கப்படுகிறது. இவர் தங்கிய இடங்கள் வரலாற்று இடங்களாக கௌரவிக்கப்பட்டுள்ளன. இவரது கடைசி 20 வருட காலங்களில் ஊனத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட 4 புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் 1961 நவம்பர் 2 மரித்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 2015 நவம்பர் மாதம் 17 இரவில் எங்கள் வீட்டில் ஏற்பட்ட பெரிய ஆரவாரத்தையும் குழப்பத்தையும் குறித்து தான் இங்கு பார்க்கப் போகிறோம். மீண்டும் சொல்கின்றேன், 1915 நவம்பர் மாதம் 17 அதிகாலை வேளை 1:30 மணிக்கு அந்த சத்தங்கள் எங்கள் வீட்டில் ஆரம்பித்தன. உணவு உண்ணும் மேசையை சுற்றி நடப்பது போன்ற சீரான விரைவான ஒளிச்சத்தம் அங்கே கேட்டது. மாடியில் உள்ள அறையில் என் அம்மா தூங்கிக் கொண்டிருந்தாள். மற்றொரு அறையில் என் சகோதரனாகிய ஹெர்மன். தாத்தா மேல்மாடி அறையில் வாதுமை மரக்கட்டையால் செய்யப்பட்ட படுக்கையில் இருந்தார். ஒருமுறை அந்த படுக்கை அப்பாவின் மேல் விழுந்து விட்டது என்பதை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் அப்போதுதான் குளித்துவிட்டு பாத் டப்பில் இருந்து வெளியே இட்டு வைத்தேன். சுறுசுறுப்பாக என் உடலை துண்டினால் துவட்டி கொண்டிருந்தேன். அப்போதுதான் அந்த சத்தம் கேட்டது. கீழே உள்ள சாப்பாட்டு மேசையை சுற்றி ஒரு மனிதன் வேகமாக நடக்கும் சத்தம். பாத்ரூமில் இருந்து வந்த வெளிச்சம் படிக்கட்டுகளின் வழியாக டைனிங் ரூம் வரைக்கும் விழுந்தது. தட்டுகள் வைக்கும் கம்பியில் தட்டுகளின் மங்களான வெளிச்சத்தை நான் பார்க்க முடிந்தது. அந்த காலடி சத்தம் மேசையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. சீரான இடைவெளிகளில் அங்குள்ள பலகை ஒன்றின் கிரீச் கிரீச் என்ற சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. நான் முதலில் நினைத்ததெல்லாம் என்னுடைய தந்தையோ அல்லது சகோதரன் ராயோ இந்தியானா போலீஸ் என்ற நகரத்திற்கு போயிருக்கிறார்கள், அவர்கள் திரும்பி வந்திருக்கலாம் என்று நினைத்தேன். பின்னர் அது வீட்டை உடைத்து உள்ளே புகுந்த திருடனாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டேன். அதுவரை அது பேயாக இருக்கும் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றவில்லை. சும்மா 3 நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு பிறகு நான் கால் விரல் நுனியிலே நடந்தவாறு என் சகோதரன் கெர்மனின் அறையை அடைந்தேன். ஸ் என்று சத்தம் போட்டு இருட்டில் அவனை பிடித்து உழுப்பினேன். அவன் சோர்ந்து போன வேட்டை நாய் போல ஔ என்று சத்தமிட்டான். அவன் எப்பொழுதும் இரவில் ஏதாவது ஒன்று அவனை பிடித்துக் கொள்ளும் என்று அரைகுறையாக சந்தேகப்படுவான். நான் யாருன்னு அவன்கிட்ட சொன்னேன். கீழே ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் எழுந்து பின்னாடி படிக்கட்டை நோக்கி என்னை பின்தொடர்ந்தான். காலடி சத்தம் இப்போ அதிகமாக கேட்காம சுத்தமாய் நின்று போயிருந்து அவன் ஒருவித பயத்துடன் என்னை பின்தொடர்ந்தான். என்னுடைய இடுப்பை சுற்றி ஒரு துண்டு மட்டும் இருந்துச்சு. அவன் திரும்பவும் தன் படுக்கைக்கு செல்ல விரும்பினான். நான் அவன் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். கீழே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போதே காலடி யோசை மீண்டும் தொடங்கியது. அது ஒரு மனிதன் ஓடுவதைப் போல உணவு உண்ணும் அறையை வட்டமிட்டு சென்றது. அதுக்கு பிறகு படியில் ஏறுறது போல தோன்றினது. கனத்த காலடி யோசை ரெண்டு ரெண்டாக ஒழிச்சு எங்களை நோக்கி வந்துட்டு இருந்து விளக்கினுடைய வெளிச்சம் படிக்கட்டிகளில் இன்னும் மங்களாக வீசிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எது எங்களை நோக்கி வருகிறது அப்படின்னு எங்களால் பார்க்க முடியல. காலடி ஓசை மட்டும்தான் கேட்டுச்சு. ஹெர்மன் தன்னுடைய அறைக்கு விரைந்து ஓடி வாசல் கதவை பட்டுன்னு சாத்திக்கிட்டான். படிக்கட்டுகளின் மேலே உள்ள கதவை நான் பட்டுன்னு மூடினேன். என் முழங்கால அந்த கதவு மேலே வச்சு அழுத்திக்கிட்டு இருந்தேன் 1 நிமிஷம். ஆனால் ரொம்ப நீளமாக தெரிஞ்சிச்சு அந்த 1 நிமிஷம். அது கழித்த உடனே அந்த கதவை நான் மீண்டும் திறந்தேன். அங்கே எதுவுமே இல்லை, எந்த சத்தமும் இல்லை. பேயின் ஓசையை அதன் பிறகு நாங்கள் கேட்கவே இல்லை. கதவை பட்டுன்னு சாத்தினது சத்தம் கேட்டு எங்கள் அம்மா எழுப்பிட்டாங்க. அவர்கள் தன்னுடைய ரூம்லேருந்து அப்படி எட்டி பார்த்தாங்க. பசங்களை அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்க என்ன கேட்டாங்க. ஹெர்மன் இப்போ தன் அறையை விட்டு துணிச்சலாக வெளியே வந்தான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முரட்டுத்தனமாக கூறினான். அம்மா கேட்டாங்க, படிக்கட்டில் ஓடிச்சே அது என்னது அப்படின்னாங்க. அப்படியானால் அம்மாவும் கூட அந்த ஓசையை கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் ரெண்டு பேரும் வெறுமனே அம்மாவை பார்த்தோம். கொள்ளியர்கள் அப்படின்னு சொல்லி அம்மா சற்றும் யோசிக்காமல் உள்ளுணர்வுடன் சத்தம் போட்டாங்க. நான் மெதுவாக படியில் இறங்கி அம்மாவை அமைதிப்படுத்த முயன்றேன். ஹெர்மனை கூப்பிட்டேன். ஹெர்மனுங்க வா, நான் அம்மா கிட்ட தங்கிடுறேன், அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அம்மா சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் 1 கூட எடுத்து வைக்காங்க, நம்ம போலீஸை கூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. தொலைபேசி கீழ்த்தளத்தில் இருந்ததால் எப்படி தொலைபேசி கிட்ட போவது எப்படி பேசுவது அப்படின்னு சொல்லி தெரியல. இன்னும் கூட நான் போலீஸாரை அழைக்கிறத நான் விரும்பலை. ஆனால் அந்த நேரத்தில் அம்மா சீக்கிரமாக சில டிசிஷன்ஸ் எடுத்தாங்க. தன்னுடைய படுக்கையறை சன்னலை படாருன்னு திறந்தாங்க. அது பக்கத்து வீட்டுக்காரின் படுக்கையறை சன்னலுக்கு நேராக அமைந்திருந்து. த
தன்னுடைய ஒரு காலினியை எடுத்து ரெண்டு வீட்டையும் பிரிக்கிற குறுகளான இடைவெளியின் குறுக்கா சன்னல் கண்ணாடி வழியாக அதை வீசியிருந்தார். அந்த வீட்டில் அந்த படுக்கை அறையில் ரிட்டையர்டான மிஸ்டர் போட்வல் அப்படிங்கிற ஒரு செதுக்கிறவர் என்கிறவர் ஒருவர் இருந்தார். தன்னுடைய மனைவி கூட இருந்தார். செருப்பு வீசப்பட்டதும் அங்கிருந்த கண்ணாடி சில சில சிலன்னு உடஞ்சி விழுந்துச்சு. இந்த நேரத்தில் மிஸ்டர் போட்வெல்லை குறித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் சற்று உடல்நலம் சரியில்லாமல் காணப்படுகிறார். அவருக்கு அடிக்கடி மைல்டு அட்டாக்ஸ் வரும். இது பக்கத்தில் இருக்க எல்லா வீட்டுக்காரங்களுக்கும் நல்லாவே தெரியும். இப்போ மணி நைட்டு 2 மணி. நிலா இல்லாத ஒரு நைட்டு. மேகங்கள் கருத்து கீழே இறங்கி காணப்படுது. ஒரு நிமிஷத்தில் மிஸ்டர் போட்வெல் ஜன்னல் பக்கத்தில் வந்துட்டார். அவருடைய வாய் வழியாக நுர தள்ளிக்கிட்டு இருக்கு. தன்னுடைய கைகளினுடைய முஷ்டியை ஆட்டி ஆட்டி அவர் கோபமாக பேசிக்கிட்டு இருக்கார். அவருடைய மனைவி இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் இந்த வீட்டை விட்டுட்டு பயோரியா என்ற ஊருக்கு போகிறோம். சச்சு நேரம் கழித்து தான் அம்மாவால் அவங்களுக்கு அந்த செய்தியை சொல்ல முடிந்தது. கொள்ளையர்கள், கொள்ளையர்கள், எங்கள் வீட்டில் கொள்ளையர்கள் அப்படின்னு அம்மா சத்தம் போட்டாங்க. அம்மாட்ட போய், அது கொள்ளையர்கள் கிடையாது, பேய்தான் அப்படிங்கிற சொல்கிற துணிச்சல் எனக்கும் இல்லை, என் சகோதரன் ஹெர்மனுக்கும் இல்லை. ஏன்னா அம்மா கொள்ளக்காரங்களை காட்டிலும் பேய்க்கு தான் அதிகமாக பயந்தாங்க. போடுவல் முதல்ல என்ன நினைச்சாருன்னா, தான் வீட்டில் தான் கொள்ளக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய அம்மா சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டார். பிறகு அவர் அமைதியாகி தன்னுடைய பெட்ரூமில் இருக்கிற ஃபோன் மூலமாக போலீஸ்க்கு தகவல் தெரிவித்தார். அவர் சென்னையிலேருந்து மறைஞ்ச உடனே அம்மா மறுபடியும் ஒரு காலினி எடுத்து எரியறது போல் பாசாங்க செஞ்சாங்க. நான் அம்மாவை அப்படி செய்யாமல் தடுத்து நிறுத்தினேன். பாவம், அம்மாவுக்கு ஜன்னல் கண்ணாடி வழியாக செருப்பு வீசுறது ரொம்ப பிடித்தமான காரியமாக மாறிவிட்டது போல. பாராட்டுற மாதிரி சீக்கிரமாக போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. ஃபோர்ட் சிடான் வாகனம் நிறைய போலீஸ்காரங்க, 2 பேர் மோட்டர் சைக்கிளில், 8 பேர் ஒரு பேட்ரோல் வாகனில் வராங்க. அவங்க கூட சில பிரஸ்காரங்க வேற. அவங்கெல்லாம் வந்து எங்களுடைய முன்புற வாசல் கதவை பழமாக தட்டுறாங்க. டார்ச் விளக்குகளுடைய ஒளி சுவர்களின் மீது பட்டப்பட்டியாக ஒளிருது. எங்கள் வீட்டு முத்தத்து மேலேயும் மிஸ்டர் போட்வெல் வீட்டு நடப்பாதை எல்லாம் இப்போ டார்ச் லைட் வெளிச்சத்தால் நினையுது. ஒரு முரட்டு குரல் கேட்கு, கதவை தரங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கு. நாங்கள் தலைமையகத்திலிருந்து வரோம், சீக்கிரமாக கதவை தரங்க. நான் கீழே இறங்கி போய் அவங்கள உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அம்மா அதை கேட்கல. நீ சட்டை போடல, நீயே மரணத்தை தேடி போவாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே நான் ஒரு துண்டு எடுத்து போத்திக்கிட்டேன். இறுதியில் காவலர்கள் தங்கள் தோள்பட்டைகளால் வீட்டின் கனத்த அந்த கண்ணாடி கதவை உடைச்சிட்டு உள்ளே நுழையிறாங்க. மரக்கட்டை உடையிறதையும் கண்ணாடி நொறுங்கி விழுற சத்தத்தையும் நான் கேட்டேன். அவர்களுடைய டார்ச் லைட் வெளிச்சம் முதல்ல லிவிங் ரூமில் தெரியுது, அடுத்து டைனிங் ரூமில், அடுத்து பெரிய ரூமில், அங்கெல்லாம் வெளிச்சம் வந்து அப்படி குறுக்கு மறுக்க அங்கே வெளிச்சம் ஓடுது. நான் ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டுங்கிறத பார்த்து அவங்க கேட்டாங்க, யார் நீ? நான் இங்கு வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த போலீஸ்காரங்களுக்குள்ள இன்சார்ஜ் கேட்டார், யார் இங்கே இருக்குக்கான அறிகுறி இல்லையாப்பா? இப்போ அம்மா சொன்னாங்க, ஒருவேளை எல்லாம் பேருக்கலாம், 2-3 பேர் இருந்திருப்பாங்க, சத்தம் போட்டுக்கிட்டும் தொடர்ந்து கதவை தட்டுக்கிட்டே இருந்தானே, அவங்க பேருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அங்கிருந்த காவலன் ஒருவன், வேடிக்கை தான், உங்கள் வீட்டில் உள்ள கதவு ஜன்னல்கள் எல்லாம் உட்புறமாக தாளிடப்பட்டு இறுக்கமாகவே உள்ளது, யார் வந்திருக்க முடியும்? இப்போ கீழ்ப்பகுதியிலிருந்து அவங்க கூட வந்த மற்ற காவலர்கள் கனத்த ஓசையுடன் மேலே நடந்து வரதை நாங்கள் கேட்டோம். இப்போ அந்த இடம் முழுவதும் காவலர்கள் இருந்தனர். கதவுகள் வெடுக்கண்டி இழுத்து திறக்கப்பட்டன. மேசையினுடைய டிராயர்கள் இழுக்கப்பட்டன. ஜன்னல்கள் மேலே அல்லது கீழே தள்ளப்பட்டன. மரத்தளவாடங்கள்லாம் பொத்து பொத்துன்னு சத்தத்தோடு கீழே விழுந்துச்சு. இருட்டிலிருந்து அரடஜன் காவலர்கள் அப்படி காலில் உள்ள படிக்கட்டில் ஏறி வராங்க. அவர்கள் தரையை சல்லட போட்டு தேர ஆரம்பித்தனர். சுவர்களிலிருந்து படுக்கைகளெல்லாம் இழுத்து போட்டனர். அலமாரிகளில் உள்ள கொக்கிகளில் உள்ள சட்டைகளை எல்லாம் இழுத்து கீழே போட்டாங்க. சூட்கேஸ்களையும் பெட்டிகளையும் அலமாரியிலிருந்து இழுத்து கீழே போட்டாங்க. அப்போ அவர்களில் ஒருவன், சகோதரன் ராய், நீச்சல் போட்டியில் வெஞ்ச பழைய இசைக்கருவி சிதர் ஒன்றை கண்டுபிடித்தான். அதை தனது பெரிய கையால் தடவிக்கொண்டே அடுத்தவனிடம், இங்கே பாருச்சோ அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ ஜோங்கிற காவலன் சொல்கிறான், அதை திருப்பி பார்த்துட்டு, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். இது எங்களுடைய பழைய சிதர் எனப்படுகின்ற இசைக்கருவி, இதில் தான் எங்களுடைய கிணிப்பிக்கு எனப்படுகின்ற எலி படுத்து தூங்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நாங்கள் ஒரு காலத்தில் வச்சுருந்த கிணிப்பிக்கானது அந்த சிதரை தவிர வேறு எங்கேயும் தூங்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இதை நான் சொல்லியிருக்கக்கூடாது. இப்போ அங்கே பேசிக்கிட்டு இருந்த ரெண்டு காவலனும், ஜோ அப்படிங்கிற காவலனும் இன்னொரு காவலனும், ரொம்ப நேரம் எங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. பிறகு அந்த சிதரை அலமாரி தட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. அம்மாவிடம் முதலில் பேசியவன் கூறினான், எந்த அறிகுறியும் தென்படலை, இந்த பெண்மணிக்கு ஹிஸ்டரியா எனப்படுகின்ற படபடப்பு இருக்கு போலும். அவங்க எல்லாரும், ஆமாம் சரிதான் அப்படின்னு சொல்லி தலையசைத்தனர். பின்னர் அவர்கள் என்னை பார்த்தார்கள். அந்த சிறிய அமைதியான நேரத்தில் தான் மேல்மாடி அறையில் கிரீச் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. தாத்தா ஒருவேளை தன்னுடைய படுக்கையில் புரண்டிருக்கலாம். வந்த போலீஸ்காரில் ஜோ கேட்கான், அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் தடுப்பதற்கும் விளக்கம் அளிப்பதற்கும் முன்னாடியே 5-6 போலீஸ்காரங்க மேல்மாடி அறை நோக்கி வேகமாக பாஞ்சு ஓடினாங்க. இப்படி முன்னறிவிப்பின்றியோ அறிவிப்பு கொடுத்து விட்டோ திடீர்னு உள்ளே புகுந்து செல்வது எவ்வளவு மோசமானது என்பதை என்னால் உணர முடிஞ்சது. தாத்தா வேற ஒரு மாதிரி ஆள். அமெரிக்க உள்நாட்டு போரின் போது ஜெனரல் மேடியின் ஆட்கள் கூட்டுப்படை தளபதியாக ஸ்டோன்வெல் ஜாக்சன் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பின்வாங்கியோ அதன் பின்னாடி படையை விட்டும் ஓடியும் போயிட்டனர். இதை நம்புற நிலையில் தான் தாத்தாவும் இருந்தார். நான் மேல்மாடி ரூமுக்கு போன போது எல்லாம் குழப்பத்தில் ஆயிட்டு. அந்த போலீஸாரை பார்த்த உடனே அவர்கள் எல்லாம் ஜெனரல் மேடியின் படையிலிருந்து ஸ்டோன்வெல்லுக்கு பயந்து தப்பி ஓடி போனவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ட தாத்தா அவங்க எல்லாரும் அந்த மேல்மாடி அறையில் வந்து ஒளிந்து கொள்ள வந்ததாக நினச்சிட்டார்.
அவர் படுக்கையை விட்டு துள்ளி எழுந்தார். அப்ப தாத்தா ஒரு கம்பளி ட்ரெஸ் அணிஞ்சிருந்தாரு. அவரது தலையில ராத்திரி அணியிற ஒரு தொப்பியும் அவரது மார்புல ஒரு தோல் சட்டையும் ஒரு லெதர் ஜாக்கெட்டும் இருந்தது. அந்த எரிச்சல் மிகுந்த நரைச்ச தலைமுடி உள்ள அந்த தாத்தா இந்த வீட்டில் உள்ளவர் அப்படின்னு சொல்லி காவலருக்கு உடனடியா புரிஞ்சிருக்கணும். ஆனா புரியல, அதுக்கான வாய்ப்பு இல்லை. தாத்தா அவர்களை பார்த்து பின்னாடி போங்க கோழைத்தனமான நாய்களை என்று கர்ச்சனை செய்தார். அத்துடன் அவர்களை திட்டிக்கொண்டே சிதர் என்ற கருவியை தேடி கண்டெடுத்த அந்த காவலரை தலையில் தட்டினார். அவன் கைகால்களை விரித்த வண்ணம் தரையில் விழுந்தான். மற்றவங்க உடனே பின்வாங்கினாங்க. அது மட்டும் இல்ல, தாத்தா துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பித்தார். அந்த துப்பாக்கி சுடும் ஓசை மேலே உள்ள உத்தரங்களை பிளக்க வைத்தது. மேல்மாடி அறை புகையால் நிரம்பியது. ஒரு காவலன் அவரை திட்டிக்கொண்டே அவரது தோள்பட்டை நோக்கி தன் கையை நீட்டினான். நாங்கள் எல்லாரும் கீழே இறங்கி வந்து தாத்தாவுக்கு எதிராக கதவு பூட்டிட்டோம். அவரு அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு தடவை இருட்டை நோக்கி சுட்டார். பிறகு படுக்கைக்கு திரும்பி போயிட்டார். நான் மூச்சு விடக்கூட முடியாமல் இது என் தாத்தா என்று ஜோவிடம் கூறினேன். அவர் உங்களை நீங்கள் இராணுவத்திலிருந்து ஓடி வந்தவங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். இப்போ ஜோவும் சொன்னான், ஆமாம் அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு. தாத்தா மீது மட்டும் இல்லை, வேற யார் மீதும் கை வைக்காமல் அங்கிருந்து கிளம்ப அந்த காவலர்களுக்கு விருப்பமே இல்லை. அன்னைக்கு பட்ட வாட் அப்படி அஞ்சு இரவு அவர்களுக்கு பெரும் தோல்வியாக அமைந்து விட்டது. அத்துடன் அவர்களுக்கு இந்த அமைப்பே பிடிக்கல, இது எல்லாம் போலியானது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அவர்கள் மீண்டும் ஒருமுறை குத்தி பார்த்தார்கள். எல்லாத்தையும் தேடி பார்த்தாங்க. அங்குள்ள ஒரு பத்திரிகையாளர் மெலிந்த முகமும் சுருள் முடியும் கொண்டவர் என்கிட்ட வந்தார். எனக்கு வேறு ஆடை கிடைக்காதல என் அம்மாவுடைய ஆடைகளை எடுத்து அணிந்திருந்தேன். சந்தேகமும் ஆர்வமும் கலந்த பார்வையுடன் அவர் என்னை பார்த்தார். இங்கே என்னதான் உண்மையாக நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்க நண்பனே அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அவர்கிட்ட மனந்திருந்து பேச விரும்பினே. இங்கே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த பத்திரிகையாளர் என்ன ஒரு மாதிரி பார்த்தார், பிறகு நடந்து போயிட்டார். இப்போ போலீஸ்காரங்க எல்லாம் அந்த பத்திரிகையாளரை தொடர்ந்து போயிட்டாங்க. தாத்தாவால் சுடப்பட்ட காவலர் கையில் கட்டுடன் தாத்தாவை திட்டிக்கிட்டே வரார். இந்த கிழட்டு பறவையிடம் இருந்து என் துப்பாக்கி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிதர் கருவி காவலன் கூறினான். போப்பறியா, யாரெல்லாம் போக போறீங்க அப்படின்னு சொல்லி ஜோ கேட்டான். நான் சொன்னேன், நானே அடுத்த நாள் காலையில் துப்பாக்கி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அம்மா கேட்டாங்க. காவலர்கள் எல்லாம் போன பிறகு அம்மா கேட்டாங்க, அந்த போலீஸ்காரர் ஒருத்தருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தாத்தா அவனை சுட்டுட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதுக்கு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டாங்க. அவன் இராணுவத்திலிருந்து தப்பி வந்தவன்னு தாத்தா நினச்சி சுட்டார். அப்போ அம்மா சொன்னாங்க, எப்படி இருந்தாலும் சரி அவர் நல்ல நைஸ் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரனை குறித்து சொன்னாங்க. மறுநாள் காலையில் தாத்தா ஒரு டெய்ஸி மலரை போல் அவருடைய முகம் மலர்ச்சியாக காணப்பிடிச்சு டைனிங் ரூமில் காலையில் சாப்பிடும்போது நகைச்சுவையாக பேசிக்கிட்டு இருந்தார். நாங்கள் நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் தாத்தா மறந்துட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இல்லை, மூணாவது கோப்பை காப்பி குடிக்கும்போது அவர் என்னையும் கெர்மனையும் வெறித்து பார்த்தார். நேற்று போலீஸ்காரங்க வந்தாங்களே என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு பிறகு அவரே சொன்னார், நீங்கள் யாருமே என் படுக்கை அறையில் தண்ணி பாட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறது இல்லையா? தாகம் கொண்ட மனுஷன் ஒருத்தன் டைனிங் ரூமில் தண்ணீரை தேடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி தெரியலையா அவங்களுக்கு, புரியலையா அப்படின்னு சொல்லி தாத்தா பேசிக்கிட்டே போக இப்போ தான் எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. ராத்திரி அங்கே வந்தது கொள்ளையரும் கிடையாது பேயும் கிடையாது. பாவம் தண்ணியை தேடி தாத்தா தான் ராத்திரி உள்ளே அங்கே நடந்துக்கிட்டு இருந்திருக்காரு. நண்பர்களே, இந்த கதையை நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன காரியத்தை வச்சு ஒரு நகைச்சுவையாக கொண்டு போகிற மாதிரி இந்த கதையை அமைச்சிருக்காரு. இந்த கதையின் மூலமாக மாணவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னாடி, ஒவ்வொரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபுக்கும் பின்னாடி உள்ள சயின்டிஃபிக் ரீசனை தேடணும், ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி ஆராயணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். நன்றி.